ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாறு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சாறு பண்ணுறதுக்கு ஒரு கட்டு அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதில் வந்து 4-5 குச்சி அளவு தான் இருக்கும். இந்த கீரை வந்து முருங்கைக்கீரை சாறுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக எப்படி கீரை க்ளீன் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அடுத்து 50 கிராம் புழுங்கல் அரிசி நல்லா பொரிய அரிசியாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இந்த கீரை சாறில் எந்த அளவுக்கு பொரிய அரிசி பவுடர் தேவைப்படுமோ அந்த அளவு தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப திக்காயிடும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ரவை மாதிரி கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுக்கிறேன். அடுத்து இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப பவுட்ராகவும் பொடி பண்ணி எடுத்துடக்கூடாது, அதுவுமே நல்லா இருக்காது. கட்டி கட்டியாக ஆயிட்டு கீரை சாறில் வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. அடுத்து ஒரு 4 சில்லு தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் தாராளமாக ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வெடிக்கட்டும். இது ரெண்டுமே நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கடைசியாக சேர்க்கறதுக்கு தேவைப்படும். அடுத்து இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளியும் சேர்த்துட்டு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையுமே இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளோட அளவை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து கீரை சாறு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 மில்லி லிட்டர் கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதி வந்து கொதிக்க வர்ற டைமில் நம்ம இதில் கீரையை சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா கீரை வெந்து வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொரியரிசி பொடி வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு பொரியரிசி வந்து இந்த கீரை சாறுலேயே வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், பொரியரிசியும் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததும் கீரை சாறு வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து நம்ம டைல்யூட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்படி திக்காகவே இருக்கணும்னா நீங்கள் இது அப்படியே திக்காக கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம சேர்த்துருக்க பொரியரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சான்னு பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே தாளிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தாளிப்பும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரியரிசி சாறு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியரிசி சாறு நான்வெஜ் சேர்த்து எப்படி செய்கிறது அப்படின்னு யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.